சாய்ராம், என்னுடைய ஒவ்வொரு அனுபவத்தையும் நான் சந்தோஷமாக ஷேர் பண்ணுறேன். சில பேர் வந்து லைஃப்பில் இருக்கக்கூடிய ஈஸியஸ்டான வே சொல்ல மாட்டாங்க, சொன்னால் மற்றவங்களுக்கு அது நடந்துடும் அப்படின்றதால அதில் என்ன ஒரு போட்டியோ பொறாமையோ தெரியல. ஆனால் என்னுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன், நீங்கள் 100% அன்நம்பலாம். இதில் வந்து இந்த மந்திரம் பரிகாரம் அது இது அது நம்பிக்கையே இல்லை, என்றைக்கு நம்பிக்கை இல்லை, நான் நம்பவும் மாட்டேன் கடைசி வரைக்கும். ஆனால் அப்பாவுடைய நிழலில் வாழ்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய சொர்க்கம் அப்படின்றது நீங்கள் அதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஆரம்பத்தில் நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு பிரச்சனையோட உந்துதலில் இருந்துகிட்ருப்போம். ஏன்னா இதே மாதிரி பிரச்சனைகள் தான் எனக்கும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய வந்திருக்குது. நெஞ்சில் குத்துனவங்க, முதுகில் குத்துனவங்க, அவமானப்படுத்தினவங்க எல்லாமே அதிகம். சொந்தத்துலேயும் சரி, பந்தத்துலேயும் சரி, ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் சரி, எல்லா விஷயத்துலேயுமே சரி. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி என்னோடய அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ நல்லா வாழ்வடா அப்படின்வாங்க. உனக்கு ரொம்ப நல்லா வாழ், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவை என்கரேஜ் பண்ணுவாங்க. நல்லா ஸ்ட்ராங்கான மைண்டு, ஒவ்வொரு அம்மாவும் அந்த ஒரு வில்லிங் பவர்னு ஒன்று இருக்கும். அந்த ஒரு அவங்களோட அனுபவத்தை வச்சு நம்ம சொல்லுவாங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணது இருந்தது, அவமானப்பட்டதும் அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அப்பா லைஃப்பில் நல்ல கேட்டுக்கோங்க, நான் வந்து அப்பாவை தேடி போல, அப்பா என்ன தேடி வந்தாங்க. அதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியல. கண்டிப்பாக போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு 1-2 புண்ணியம் பண்ணியிருப்பேன், அதனால தான் அப்பா என்னை தேடி வந்தாங்க. எத்தனையோ கடவுள், எத்தனையோ விரதம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விரதம், மௌன விரதம், விளக்கில் எண்ணெய் போட்டது, விளக்கில் தீபம் போட்டது, சாரி எலுமிச்சை மரத்தில் தீபம் போட்டது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செஞ்சாச்சு. பட் எந்த இடத்துலையும் மனநிறைவு வரல. சில பேர் எல்லா கடவுளையும் ப்ரே பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வருவாங்க, எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வாழ்க்கையை வந்து கீழே கொண்டு போவாங்க. ஸோ அது மாதிரி நான் எந்த ஒரு மேலேயும் போகலை, கீழேயும் போகலை, என்னமோ தெரியும் சொல்லிட்டு அப்படியே வந்து பிளாங்காக விட்டுட்டேன். எந்த ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ண மாட்டேன், இது தான் அது தான் அப்படின்ட்டுன்னு எல்லாமே போராடி பார்த்தாச்சு. எல்லாம் சாமி கும்பிட்டும் பார்த்தாச்சு, நம்ம 6வது அறிவை யூஸ் பண்ணியும் பார்த்தாச்சு. ஒரு மாதிரி வாழ்க்கை பிடிச்சிதா பிடிக்கலையான்னு தெரியாத ஒரு நிலைமையில் நான் இருக்கும்போது தான் திடீர்னு வந்து என்னுடைய அண்ணா, அவர் வந்து சாய்பாபா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. இப்போயும் சொல்கிறேன், சாய் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த குரூப்பில் நான் இல்லை. அந்த அவங்க தான் அந்த குரூப்பில் தான் நான் ஃபஸ்ட்டு என்னை ஆட் பண்ணாங்க. அவர் வந்து ஆக்சுவலி சென்னையில் இருக்கார், பட் நேம் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எனக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நல்லாவே தெரியும். அவருடைய குழந்தை, ஒரு 8-9 வயசு இருக்கக்கூடிய குழந்தை வந்து இறந்துடுச்சு. ரொம்ப ஃபீல் ஆச்சு எனக்கு அந்த டைமில். அவர் தான் குரூப் அட்மின் அதில். அப்புறம் அவருடைய குரூப்பில் ஜாயின் பண்ணேன். ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் தெளிவாக படித்தேன். படித்ததாலேயும் என்னமோ தெரில, ஒரு பெரிய ஒரு மனப்பக்குவம் வந்துடுச்சு. அதில் கிடைச்சக்கூடிய ஒரு 1-2 விஷயங்கள் பற்றி தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதாவது வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்றது நீ ஃபேஸ் பண்ண வரைக்கும் அந்த பிரச்சனை தீராதுன்றது உடம்பு ஃபுல்லாக அந்த ஒரு லைனில் சாயப்பா எனக்கு வந்து உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. நீ எந்தெந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னு நினைக்கிறியோ அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீ ரெடி ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி சில இன்டைரக்டான வேர்ட்ஸ் எல்லாம் சாய்ப்பா எனக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதன்படி நான் நடக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வராது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஒவ்வொரு வாழ்க்கை முறை நம்ம மாறுது. சின்ன குழந்தையாக இருந்தோம், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டங்கள் நான் நகர நகர நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குன்றதையும் எனக்கு அந்த இன்டைரக்டான சில வேர்ட்ஸில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு, வாழ்க்கைனா என்ன, கடவுள்னா என்ன, ஸ்பிரிச்சுவல்னா என்ன, நமக்குள்ளே இருக்கிற கடவுளை எப்படி பார்க்க முடியும், கடவுள் நம்மளை எந்தெந்த இடத்துல நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு, எல்லா நேரத்துலையும் இருக்காரா, இல்லை ஏதோ ஒரு நேரத்தில் கூப்பிட்டா மட்டும்தான் வராரா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடச்சிது. அந்த பதில் வச்சு தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் முன்னாடி. அதுலேயும் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுது, கமர்ஷியலாக எந்த ஒரு விஷயத்த
ஸ்பிரிச்சுவல் ஆரம்பித்தாலும் அது ஃபெயிலியர் ஆகிடுது. ஏன்னா ஆரம்பிக்கிறவங்களுக்கு பணத்தாசை பிடிச்சிடுச்சின்னா தெய்வம் உள்ளே வர்றதில்லை. பட் பணம் ஆசை இருந்தால் பணம் வந்தாலும் அதன் கிட்ட நம்ம அடிமையாகாத வரைக்கும் நம்மளை சாயப்பா பெரிய அளவில் வச்சுருப்பார். சாயப்பா மட்டும் இல்லை, எந்த கடவுளாக இருந்தாலும் பெரிய இடத்துல வச்சுருப்பாருன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த ஆடியோ பெருசாக இருந்தாலும் தயவுசெய்து பொறுமையாக கேளுங்க. நம்ம சாய்ராம்ஸ்க்கு நிறைய பேருக்கு பொறுமை இல்லை, அவங்க கேட்கக்கூடிய ஆன்சர் கிடச்சிடுச்சின்னா உடனே ஆஃப் பண்ணிடுறீங்க. இதில் தான் நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது, அதில் பொறுமையாக கேளுங்க. அதாவது கடவுளோட நம்பிக்கை இருந்தும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடவுளோட நம்பிக்கையை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையை சொன்னால் தான் உங்கள் கடவுள் உங்கள் கிட்ட வருவார் அப்படின்னு நினைக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். என்றைக்கு உங்களை தேடி ஒரு கடவுள் வராரோ, இல்லை நீங்கள் அதி தீவிரமாக ஒரு கடவுளை தேடி போகிறீங்களோ, அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. இதுதான் நம்மளுடைய கடவுள் அப்படின்ட்டுன்னு. இந்த கடவுளுடைய வழி தான் நம்ம பல ஜென்மத்தில் வந்து வாழ்ந்துட்டுருப்போம். இப்போது ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி சாயப்பா, இப்போ சாய்ப்பா இறந்து கிட்டத்தட்ட 100வது வருஷம் சமாதியில் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு தெரியும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருந்தது. பட் வந்து அப்போ அதுக்கு முன்னாடி யார், இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7-8 தலைமுறையாக வாழ்ந்துருப்போன்னா அதுக்கு முன்னாடி யாரை நம்ம கும்பிட்டுருப்போம், அப்போ சாயப்பா கும்பிடலையேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு க்வெஸ்சன் வந்தது. அதுக்கும் ஆன்சர் எனக்கு கிடச்சிடுச்சு. ஸோ எல்லாமே ஒரு மறு அவதாரமாக தான் வந்துட்டுருப்பாங்க. ஸோ சாயப்பா வந்து மறு அவதாரமாக, ராமருடைய மறு அவதாரமாக வணங்கினாங்க. அப்புறம் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ அப்போ ஏதோ ஒரு கடவுளை நம்ம கும்பிட்டுருப்போம். அந்த அவதாரம் ஒரு மனுஷ பிறவியாக வரும்போது அதை நம்ம நல்லா தெளிவாக பிடிச்சிக்கிட்டோம், அதுக்கும் ஆன்சர் கிடச்சிடுது. அதே மாதிரி கூப்பிட்ற எல்லா நேரத்துலையும் வர்றதுக்கு பதிலாக எல்லா நேரமும் நம்ம கூட இருக்காரு அப்படின்றது தான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எல்லா நேரமும் சரி, 24 மணி நேரமும் சரி, சாயப்பா அவங்க கூட தான் இருக்கார். உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்காரு. நீங்கள் போகிற வழி எந்த வழின்றத மற்றவங்க மூலமாக சொல்ல வைப்பார். எனக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் கிடச்சிது. நான் யாரை தேடி எந்த வழியில் நான் போயிட்டுருக்க அப்படின்றதுக்கும் எனக்கும் ஆன்சர் கிடச்சிடுச்சு. நேற்று கிடச்சதோட இன்றைக்கி காலையில் தான் எனக்கு அதுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு மைண்ட் எனக்கு வந்தது. ஸோ நம்ம அப்பா வந்து நான் என்னென்னலாம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறனோ அதெல்லாம் இன்னொருத்தவங்க நல்லா கேட்டுக்கோங்க, இன்னொருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, என்னோடய வயசில் அதிகமாக இருக்கிறவங்க அவங்களும் அதன்படி தான் போகிறாங்க அப்படின்னும்போது நம்ம போகிற ரூட் ரைட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த முயற்சிகள் செஞ்சாலும் சரி, அது அந்த முயற்சிகள் வெற்றி ஆகிறதும் ஆகாததும் நம்ம சாயப்பா கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஸோ முயற்சிகள் என்றைக்கு வீண் போகாது, நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கும் வீண் போகாது அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய அந்த பக்குவமும் நம்ம சாயப்பா நிறைய அமைச்சு கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் உங்களை பற்றி பரிதாபப்படுத்துக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு மைனஸாக இங்கே இருக்குது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னும்போது கடவுளோட வாழ்க்கைன்னே சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் அப்படின்னாவே ஆன்மீகம். ஆன்மீகத்துடைய மெயினான ஒரு பேரண்ட் அப்படின்னா நம்ம கடவுளை தான் சொல்ல முடியும். ஒரு கடவுள் கூட இருக்கிறவங்க என்றைக்கும் தன்னை நினச்சி பரிதாபப்படுறத ஃபஸ்ட்டு நீங்கள் நிறுத்தணும். நீங்கள் உங்களை நினச்சி பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்றவங்க உங்களை நினச்சி ஆட்டோமேட்டிக்காக பரிதாபப்படுவாங்க. அப்போ உங்கள் ஆன்மீக வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாத அளவுக்கு போயிடும். ஆன்மீக வாழ்க்கைன்னா இந்த இடத்துல வெற்றி மட்டும்தான், அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த வெற்றி எப்படி வருதுன்னா அமைதியான முறையில் உங்கள் மனசையும் உடம்பையும் நீங்கள் சுத்தபத்தமாக வச்சுருந்தாவே அதுவே மிகப்பெரிய வெற்றி. மற்றபடி கார் வாங்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, அதெல்லாமே இங்கே 2வது பட்சம்தான். இதை நீங்கள் அமைதியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களை அவர் எந்தெந்த இடத்துல கொண்டு போகணுமோ அந்தந்த இடத்துல கொண்டு போய் நிற்பார். அதாவது நேற்று வரைக்கும் பிளாட்ஃபார்மில் தூங்கினவங்க இன்றைக்கி நல்ல காரில் சூப்பராக வராங்க அப்படின்னா அவங்க நினச்சாலும் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்க முடியாது. எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருடைய கதையெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் நேம் சொல்ல விரும்பலை. எல்லாருடைய உங்களுக்கு தெரிஞ்ச செலிப்ரிட்டிஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள், யாராவது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செலிப்ரிட்டிஸோடைய லைஃப் ஸ்டோரியை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது ஒரு இண்டஸ்ட்ரியஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கலாம், இல்லை எந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம். அவங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது, இன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்க,
இந்த ஒரு விஷயந்தான். அதுலேயும் ஸ்பிரிச்சுவல் பேஸ் பண்ணி இருக்கிறவங்கள மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருடைய பல ஜென்மத்துடைய கர்ம வினைகள் படி அவங்களுடைய விஷயங்கள் நடக்கும். நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஸ்பிரிச்சுவல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, ரோல் மாடலாக தான் எடுக்க சொல்லியிருக்கேனே தவிர அவங்க செய்கிறதெல்லாம் கரெக்டு நினச்சி நம்ம இது பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது, அவங்களுடைய விஷயங்களை நம்ம வந்து அவங்க வந்து நம்மளை அடிமையாக்கிடாத அளவுக்கு, நீங்கள் அவங்களுக்கு அடிமையாகிடாத கூடாத அளவுக்கு நடந்துக்கணும். ஜஸ்ட் ஒரு விஷுவல், அதாவது நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய பிரெயின், நம்ம செய்யக்கூடிய செயல்கள், இது எல்லாம் ஒருத்தவங்க ஜெயிக்கிறவங்க சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கரெக்டான வழியில் போகிற மாதிரி இருக்கும். அவங்கள நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் கண்மூடித்தனமாக அவங்கள தெய்வமாக நினைக்கிறது தப்பு. இங்கெல்லாம் நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லேயே ஒரு யாராவது ரோல் மாடலாக எடுக்கிறாங்க, அது அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாருமே ரோல் மாடல் வந்து இருக்கவே முடியாது. உங்களுடைய கேரக்டரை டிசைன் பண்ணுறது வந்து நீங்களும் உங்களை கடவுளுமாக தான் இருக்கணுமே தவிர, மற்றவங்க வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஒரிஜினாலிட்டி அப்படின்றத நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நம்ம ஒரு வேட போயிட்டுருக்கோன்னா நம்மளுடைய செலிப்ரிட்டிஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஓகே, அவங்களும் கரெக்டான இடத்துல தான் அவங்க போகிற மாதிரி தான் நம்மளும் போகிறோம். ஸோ நம்மளுடைய தாட்டு அவங்களோட தாட்டு ஒன்றா இருக்குதுன்றது தான் இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அது நம்ம ஒரு சக்ஸஸ்க்கு உண்டான ஒரு ரேஷியோவாக நினச்சிக்கலாம். கரெக்டான பாதையில் தான் நம்ம போகிறோம். சாயப்பா கரெக்டான வழியை தான் நமக்கு காட்டியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஆன்மீகத்தால் கிடைக்கக்கூடிய வெற்றி ஃபஸ்ட்டு உங்களை நினச்சி நீங்கள் பரிதாபப்படுறதை இந்த நிமிஷத்துலேருந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ரெண்டாவது, அது கிடைக்கலையே இது கிடைக்கலையேன்னு சொல்லி கடவுள்கிட்ட கையேந்தக்கூடாது. நீங்கள் வந்து கையேந்துறதுக்கான வாய்ப்பே கடவுள் வந்து இங்கே கொடுக்கல. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணதால் கடவுள்கிட்ட கையேந்துறீங்க. அது முதல்ல கூடாது. கடவுள்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு பக்தியும் அன்பும் இருந்தால் போதும். நம்ம வந்து என்றைக்கும் கையேந்து எனக்கு இதை கூட அதை கூட நம்ம கேட்கவே கூடாது. அது கேட்குற அளவுக்கு கடவுள் நம்மளை வந்து படைக்கலை. அதையும் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, இதுக்கு நான் என்ன செய்கிறதுன்னா உங்களுடைய கர்மாக்கள் குறையுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு சர்ஜரி பண்ணுறாங்கன்னா அந்த பெயின் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த பெயின் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் சர்ஜரி வந்து சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓடலாம், ஆடலாம், பாடலாம், நடக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் அது வரைக்கும் அந்த வலியை நீங்கள் எப்படி அனுபவிக்கிறீங்களோ, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜரி பண்ணாங்கன்னா 6 மாதம் டாக்டர் சொல்லுவார் நீங்கள் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு. அதுவும் 6 மாதம் ஹாஸ்பிட்டல்லையும் வச்சுருப்பாங்க, 6 மாதம் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம என்னெல்லாம் அந்த பெயின்லாம் இருக்குதோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ தான் வந்து அது வந்து க்யூர் ஆகும். அப்போ நம்ம கர்ம வினைகள் படி சில விஷயங்களை அனுபவிக்கிறோம். அந்த இடத்துல நம்ம நம்பிக்கையை அதிகப்படுத்தணும். இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை நம்ம இருக்குது அப்படின்னு. சரி, அதாவது இப்போது அழுகிறவங்க எல்லாம் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி பைபிளில் ஜீசஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அழுகிறவங்க எல்லாரும் பாக்கியவான் தான். நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் நம்ம சிரிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம கர்ம வினைகள் முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு கஷ்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி மகிழ்ச்சி வருதோ அதே மாதிரி தான். இருட்டு ஃபுல்லாக பயந்துட்டுருக்கோம். ஆனால் அடுத்த நாள் காலையில் வரும்போது வந்து நீங்கள் என்ன தான் பயந்துட்டு இருந்தாலும் அந்த இருட்டு வந்து நீள்றது கிடையாது, இன்னும் லாங் ஆகிறது கிடையாது. அதுக்கு உண்டான அவஸ்குள்ளே அந்த இருட்டு இருக்கும், அதுக்கப்புறம் வெளிச்சம் வரும், அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே நம்மளை வந்து ஓடி போயிடும். ஒரு பெரிய மலை, அந்த மலையை வந்து பனி மழை மறைஞ்சிருக்குதுன்னா மலை வந்து காணாமல் போயிடுச்சு, மலையை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, மலை பயந்துக்கிட்டே இல்லைல்ல, அந்த பனி இருக்கிறதால அந்த மலை தெரியல. பனி போயிடுச்சுன்னா அந்த மலை பிரகாசமாக தெரியும். அதே மாதிரி தான் உங்களோட திறமை உங்கள் கர்ம வினைகள் அடிப்படையில் மறைஞ்சிட்ருக்குது. அந்த கர்மாக்கள் போயிடுச்சுன்னா உங்கள் திறமைகள் வெளியில் வந்துடும். அப்போ திறமையை வளர்த்துக்காமல் விட்டோம் அப்படின்னா பனி போனாலும் மலை தெரியாத மாதிரி ஆகிடும். அதனால தான் உங்களை திறமையை வளர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். எந்த சிச்சுவேஷனை இருந்தாலும் நீங்கள் உங்கள் திறமையை வளர்க்குறத மட்டும் நிறுத்திடாதீங்க. அது ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் ஃபியூச்சரில். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் வரும்போது நீங்களாக வந்து கண்ணை குத்திக்கிற மாதிரி ஆகும். ஸோ அதனால் ரெடியாக ஆகிக்கோங்க. எப்பயுமே வந்து ரெடியாக வச்சுருங்க. உங்கள் உடம்பையும் சரி மனசையும் சரி ஒரு போருக்கு போகிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அதுதான் ஸ்பிரிச்சுவலில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த வே. அடுத்தது 3வது, உங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்பட்டுக்கவும் கூடாது. நான்லாம் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் இன்னும் பயங்கரமாக வாழ்ந்துட்டுருக்கேன், என்ன மாதிரி ஒரு கஷ்டத்தை யாராலையும் பட முடியாது. இது 100ல் நீங்கள் மட்டும் இல்லை, 100ல் 100 பேர் இதை தான் சொல்லிட்டு தெரிகிறாங்க. பட் அது வேண்டாம். நமக்கு வந்து சந்தோஷம் துக்கம் எல்லாமே நம்மளுடைய இதுக்கு முன்னாடி பிறவியில் நம்மளாக ஏற்படுத்திக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் தான், புண்ணியமும் பாவமும் தான், அதனுடைய கலவை தான் இங்கே. அதனால் எதை நினச்சி பெருமைப்பட வேண்டாம், எதை நினச்சி பரிதாபப்பட வேண்டாம். எந்த வெற்றியையும் நீங்கள் கொண்டாட வேண்டாம், மக்கள் கொண்டாடிட்டு போகிறாங்க, நீங்கள் கொண்டாட வேண்டாம்.
மக்கள் கொண்டாடுற இடத்துல கூட நீங்கள் மயங்கிடாதீங்க. வெற்றியில் இருக்கிறவன் தான் மந்தம் ஜாஸ்தி ஆகுது, தோல்வியில் இருக்கிறவங்க கூட ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து எந்திரிச்சிடுறாங்க. வெற்றி வெற்றி வெற்றியில் தான் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுது, அதனால தான் வந்து வாழ்க்கையை நிறைய பேர் இழந்துடுறாங்க. எனக்கு என்ன குறைன்னு கேட்குறவங்க தான் ஜாஸ்தி. என்னையே வச்சு நீ வாழ முடியலன்னா எப்படி நீ மற்றவங்கள வச்சு வாழ்வேன்னு கேட்குறவங்க தான். இதெல்லாம் வந்து நம்ம பெருமை பேசிக்க வேண்டிய விஷயமே இல்லை. பெருமை பேசி பேசி தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயத்தை கூட கோட்டை விட்டுட்ருக்குறோம். ஏன்னா பெருமை வந்து பெரிய போதை மாதிரி. எப்படி தண்ணி அடித்தவனுக்கு வந்து எதுவுமே மக்களை பற்றி எதுவும் தெரியாதோ, குடும்பத்தை பற்றி தெரியாதோ, அதே மாதிரி தான் வெற்றின்றது தண்ணி அடிக்கிறவங்களோட விட எப்படி வெறுக்கிறோமோ அதோட வெற்றியில் கொண்டாடுறவங்களையும் நம்ம மக்கள் வந்து வெறுத்துருவாங்க. ஸோ அதனால் அமைதியான முறையில் நம்ம வந்து இருக்கணும். என்றைக்கும் வெற்றியும் தோல்வியும் பற்றி நம்ம ஒரு இடத்துல கூட ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நல்லபடியாக தான் நடந்துட்டுருக்குன்றதையும் மனசில் நினைக்கணும். ஸோ இது இப்படியே இருக்க போகிறதுல என்றைக்காவது ஒரு நாள் மாறப்போகுதுன்றதையும் நம்ம நினைக்கணும். இந்த ஜென்மம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கைன்றதை நம்ம தப்பு கணக்கு போடுறோம். அடுத்த ஜென்மமும் நமக்கு வாழ்க்கை இருந்திருக்கு. ஸோ இந்த ஜென்மத்தில் பிறந்தாச்சு, இனி வந்து என்னென்ன மாற்ற முடியுமோ நம்ம கர்ம வினைகள் படி நம்ம செயல் புரிஞ்சு அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மாற்றலாம், நம்முடைய கடனை குறைக்கலாம். ஸோ கடனை குறைக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான விஷயமோ அதே மாதிரி தான் செயல்படாமல் வீட்டில் முடங்கி கிடக்கிறது. மறுபடியும் இதே கர்ம வினைகள் படி தான் நம்ம வந்து பிறப்பு எடுப்போம். அப்போ இந்த நாட்டில் எடுப்போமா அந்த நாட்டில் எடுப்போமா அது யாருக்கு என்னவும் தெரியாது. ஸோ இதனால் தெரியாத ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டான முறையில் கச்சிதமாக ஃபிட் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க்கு அண்டு ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணால் எப்படி ஜெயிக்க முடியுமோ ப்ராக்டிக்கலில், அதே மாதிரி மனசாலேயும் புத்தியாலேயும் நம்ம சேர்ந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு நம்ம யாருன்றதை காட்டக்கூடிய தருணத்தில் நம்ம இருக்கோம். இந்த 2020 அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு இயர். அப்போட பிளெஸ்ஸிங் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் அதோடய பிளெஸ்ஸிங் கிடைக்கணுன்னா முதல்ல நம்ம யார், எதுக்காக பிறந்திருக்கோம், என்ன நோக்கி இந்த பிறவி எடுத்திருக்கோம், மற்றவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கோம், இது எல்லாத்தையும் புரிஞ்சு தெரிஞ்சு நம்ம பக்குவமாக நிதானமாக ஒவ்வொரு காலையும் எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி தான் என் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்னு. நான் என்னவா ஆனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் என்னை நான் வந்து கீழையும் போன நினச்சதில்லை, மேலேயும் நினச்சதில்லை அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்ருக்குது. ஸோ நேற்று பார்க்குற வாழ்க்கை இதெல்லாம் நம்ம வாழ்ந்தோமா அப்படின்னு தோணும். இன்றைக்கி பார்க்குற வாழ்க்கை நாளைக்கு ஃப்யூச்சரில் போய் இப்படிலாம் நம்ம வாழ்ந்தோமா அப்படின்னு தோணும். ஸோ எந்த இடத்துலையும் வாழ்க்கை ஒரு சலிப்போ இல்லை தோத்துட்டோமோன்ற ஒரு ஃபீலோ பண்ணதே கிடையாது. ஸோ வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் சரி லைஃப்பை வந்து ரொம்ப கஷ்டமான கடினமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணவும் இல்லை. நான் தான் வந்த டாப்பு அப்படின்றதும் அப்பா வந்ததுக்கு முன்னாடி எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் ஞாபகம் இல்லை. அந்த சாயப்பா உள்ள லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. எவ்வளோ இவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவுமே என்னால் எதுவுமே நான் அனுபவிக்கலை. ஏன்னா அது பாட்டுக்கும் வரும் அது பாட்டுக்கும் போகும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல், இதுதான் நம்மளோட சாயப்பா. ஸோ மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். வாழ்க்கைன்றது இந்த ஜென்மத்தோடு முடிய போகிறது இல்லை, நம்ம பிறவி ஒரு தொடர்கதையாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ உங்களோட பிறவியை இன்னும் பெஸ்ட்டாக ஆக்கும் அடுத்தடுத்த ஜென்மத்தில். ஸோ வீணான நீங்களே வந்து உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்க வேண்டாம். ஒரு உயர்வு மனப்பான்மையும் வேண்டாம், தாழ்வு மனப்பான்மையும் வேண்டாம். சரிசமமான மனுஷங்க நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்குள்ளே இருக்கிற திறமைகள் இதெல்லாம் இருந்தால் தான் வெளியில் வரும். மனசில் அதிக சத்தமாகவும் அதிக அமைதி இன்மையும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. ஸோ மனசு என்றைக்கும் அமைதியாக இருக்கணும். ஒரு கடல் வந்து மேலே இருக்கும்போது பயங்கர அலை சவுண்டெல்லாம் அதிகமாக வரும், காதை கிழிக்கிற அளவுக்கு வரும். ஆனால் கடலுக்கு கீழே போகும்போது ஒரு பயங்கர அமைதி இருக்கும். அப்படி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எனக்கு சவுண்ட் அதிகம், ஆனால் இந்த சவுண்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு ஆழமான ஒரு அமைதி வேணும். அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மெடிடேஷன் பிராணாயாமம் இது ரெகுலராக பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒரு 15 நிமிஷத்தை நீங்கள் ஒதுக்கி இதெல்லாம் நான் செய்யணுமான்னு சொல்லி இதை வந்து நீங்கள் அசட்டை பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையே தொலைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். அப்பாவை பற்றியான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். ஸோ தியானம் அப்படின்றது தவம்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷம் பண்ணால் தியானம், ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணால் தவம். ஸோ தவத்தோடைய முதல் குழந்தை தான் தியானம்னு சொல்லலாம். அதனால் எத்தனையோ சித்தர்கள்லாம் தவத்தால் தான் வந்து தன்னோட வலிமையும் மன வலிமையை அதிகரித்து கடவுளுடைய கட்ட சரணாகதி அடைஞ்சாங்க. இப்போ கூட சொல்லுவாங்க திருவண்ணாமலையில் நிறைய சித்தர்கள் கண்ணுக்கு தெரியாமல் போவாங்க வருவாங்க அப்படின்னு. பட் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. ஆனால் சில சில விஷயங்கள் உண்மையாக தான் இருக்கலாம். கண்ணுக்கு தெரியாத
விஷயங்கள் நமக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்குண்டான பார்வை தான் அந்த ஆன்மீக பார்வைன்ற மாதிரி. ஆன்மீகம்னா பின்னாடி நம்ம சாயப்பா மட்டும்தான். நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலுமே சரி, அதுக்கு உண்டான ஒரு விஷயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியான மன வலிமையை நம்ம ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.